எல்லாருக்கும் என்னோட அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு காலையில் அவினாஷிலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஃபார் விமன் கான்வெகேஷனில் பங்கெடுக்கிறதுல எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி. நம்ம சான்சலர் ஐயா கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு உடம்பு அவ்வளவா சுகம் இல்லாததுனால ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதனால வர முடியலன்னு சொன்னாங்க. அவர் சீக்கிரமாக குணமடைஞ்சு திரும்பி இந்த யூனிவர்சிட்டி முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவரான அவரோட உழைப்புக்கு நம்ம எல்லாரும் இறைவனை பிரார்த்திப்போம். நான் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு அவர் போய் ஹாஸ்பிட்டலில் சந்தித்து என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க ஒரு யோஜனை முடிஞ்சால் போய் பார்க்கணும்னு என்னுடைய விருப்பம். அதனால் அவருடைய பேரை நான் இங்கே டயஸ்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட பேரோடு எடுக்காமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அவருடைய நல் சீக்கிரமாக குணமாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த காலேஜை அமைச்ச பெரியவர் தர்மகர்த்தா தானத்துக்கு கொடைவள்ளல் அவினாஷிலிங்கம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஃபவுண்டரான தர்மகர்த்தா படைவள்ளல் அவினாஷிலிங்கம் அவர்களுடைய குடும்பத்தின் அந்த உயர்ந்த குணங்களை இன்னைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷனில் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மேனேஜிங் ட்ரஸ்டி, அந்த ட்ரஸ்ட், அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய ஆசை விருப்பங்கள், நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வரணுன்ற அந்த ஆசை இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய தரப்பிலிருந்தும் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஒரு குடும்பத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். இனி ஃபார்மலாக மேடையில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் பிரேமவதி விஜயன், என்னை டெல்லியிலேயே வந்து கூப்பிட்டாங்க, வர தேவையில்லாமா, நான் டெஃபினட்டாக வரேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனோட அசோசியேட் ஆகிறது எனக்கே பெருமை. நீங்கள் வர வேண்டானே சொன்னேன், ஆனாலும் வந்து என்னை அங்கேருந்து கூப்பிட்டாங்க. ஐயா மீனாட்சி சுந்தரம் அவர்களும் வந்திருந்தாங்க கூடவே. இப்பேற்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனை அமைச்சதோடு இல்லாமல் அந்த குடும்பத்தோடைய முழு ஆதரவோடு நடக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷனில் பங்கேற்கிறதுக்கு எனக்கு ஒரு விதமான தயக்கமும் இல்லை. கிருஷ்ணகுமார்ஜி சொன்ன உடனே நான் ரெடியாக ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் உங்களுடைய செனட் மேனேஜிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நரஹரி அவர்களுடைய சிஸ்டரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ருக்மணி அக்கான்னு. இத்தனை பேர் எனக்கு சொல்லவே தேவையில்லைங்க, கோயம்புத்தூர் அவினாஷிலிங்கம் பற்றி எனக்கு தெரியும், நான் வரேன் காலேஜுக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அவரும் இருக்காங்க இங்கே. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரார் யூஜிசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி அர்ச்சனா டாக்கூர்ஜி, இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் கல்வி கோசம் நிறையா, ஆக்சுவலாக இந்த சிட்டியில் நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கக்கூடிய பெரியோர்கள் தாயம்மார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுக்கு எங்கெங்கிருந்தனோமோ அஸ்ஸாம்லேருந்து மணிப்பூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளஸ் இன்னைக்கு பட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யங் ஜெனரேஷன், கோல்டு மெடலிஸ்ட், பிஹெச்டி அவார்டீஸ் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் இன்றைக்கி பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. கோயம்புத்தூருக்கு பல விஷயத்துக்கு வந்திருக்கிறேன், தொழில் இங்கே ரொம்ப நல்லா
சுயமுயற்சியுடன் தொழில் நல்லா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர். ஆல் இண்டியால இண்டஸ்ட்ரியை பத்தி பேசினா ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் தான் உதாரணமா நாங்கள் எடுப்போம். சில சமயம் என்னுடைய உற்சாகத்தில் கோயம்புத்தூரில் நிறைய தரம் பேசிட்டுருவோன்னு நானே குறைச்சிக்க வேண்டியிருக்குது. நான் பிறந்த மதுரையோ படித்த திருச்சியோ எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் அங்கே ஒன்றும் பண்ண மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன்னு. அதனால சில சமயம் நானே குறைச்சி கோயம்புத்தூரை பற்றி சொல்லிட்டு மதுரை திருச்சி எல்லாம் பற்றி கூட சொல்கிறேன். திருச்சியில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது, நல்லா இருக்காங்க. இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட திருச்சி சேர்ந்தவங்க வந்திருந்தாங்க. So I'm very happy. On the whole, picture என்னா, தமிழ் நாட்டில் பெண்கள் கல்விக்கு எப்போலேருந்தோ கொடைவள்ளல்கள் காரணமாக பணம் எஜுகேஷன் மூலமாக நான் இன்னும் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாதவங்கனால நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் வந்திருந்திருக்கு. அதில் இது ஒரு உதாரணம். இன்னைக்கு கல்வி அப்படின்னாலே பயப்படுறோம். ஒரு காலத்தில், அதாவது நான் அதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன்றது இல்லை, பெண்கள் பிறந்தால் கல்யாணத்துக்கு சேர்ப்பாங்க வீட்டில் பணம், ஐயோ பெண் பிறந்துருச்சு கல்யாணத்துக்கு சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணும், சேமித்து வச்ச பணத்தை வச்சு பெண்களுக்கு கல்யாணம்னுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, சேமித்து வச்ச பணத்தை வச்சு பெண்களுக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் பேரண்ட்ஸ் எல்லாரும். ஆனால் அந்த அளவுக்கு சேமிப்பு தேவையில்லை. நாங்கள் கமர்ஷியலாக எஜுகேஷன் நடத்தலை, எங்களுக்கு கேபிட்டேஷன் ஃபீஸ் வேண்டாம், ஃபீஸ் ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நடத்தக்கூடிய அவினாஷலிங்கம் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணும். இன்னைக்கு எஜுகேஷனும் ஒரு தொழில் மாதிரி ஆகி, தப்பு சொல்ல முடியறதில்ல, நான் இப்போ முதலீடு போடுறேன், நல்ல இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறேன், ஏசி கிளாஸ் ரூம்ஸ் கொடுக்குறேன், அதனால கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்கிற காலேஜஸும் இருக்குது. ஆனால் படிப்புக்கு முக்கியம் கொடுத்து நல்ல டீச்சர்ஸோட நல்ல குவாலிட்டிஸோட நல்ல வேல்யூவோட ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறோம், ஆனால் அதில் நாங்கள் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கலைன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரொம்பவே குறைவு. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் நிறையா இருந்திருக்கு. நான் படித்த காலேஜும் அந்த மாதிரி தான். இப்போ இங்கே நம்ம நின்று பேசக்கூடிய எந்த காலேஜும், அவினாஷிலிங்கம் காலேஜும் அந்த மாதிரி தான். கமர்ஷியலைசேஷன் பண்ணாமல் எஜுகேஷனை பண்ண வேண்டிய அந்த கடமையில் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம ரொம்பவே வாழ்த்து தெரிவிக்கணும். நான் அந்த அவினாஷிலிங்கம் ஐயா அவர்களுடைய குடும்பத்துக்கு நான் ரொம்பவே நன்றி செலுத்த விரும்புகிறேன். இந்த நாட்டில் எஜுகேஷன் எப்பொழுதுமே ஒரு ஆதாயத்துக்கோ ஆதாயம் எண்ணி நடத்தப்பட்டதில்லை. ஆல் ஓவர் இந்தியா, இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே அஸ்ஸாம்லேருந்து மணிப்பூர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்டின் தன்மையே அப்படி தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் படிக்கிறோம், நம்ம வீட்லேயும் சொல்லுவாங்க, சவுத்துலேருந்து ஸ்காலர்ஸ் எல்லாரும் பெனாரஸ் போவாங்க. என்னுடைய வித்வத், என்னுடைய நாலெட்ஜை நான் உங்களுக்கு உங்கள் முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு உங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு ஏற்ற அளவாக இருக்கிறேனா பாருங்கன்னு சொல்லி சவுத்துலேருந்து நார்த்துக்கு போவாங்க. அதே மாதிரி நார்த்துலேருந்து காஞ்சிபுரம் வந்து, காஞ்சிபுரம் வாஸ் கன்சிடர்ட் அ வெரி பிக் எஜுகேஷன் சென்டர். பெனாரஸுக்கு நம்ம போகிற மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்தாங்க. என்னுடைய நாலெட்ஜை உங்களுக்கு முன்னாடி டிஸ்பிளே பண்ணுறேன், நான் அதுக்கு தகுந்த ஆளான்னு பாருங்கன்னு சொல்லி நாட்டில் மேலே மேற்க போகிறதோ வடக்க போகிறதோ தெற்க வர்றதோ, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அண்ட் சர்டிஃபைங் நாலேஜுங்கிற அந்த தன்மை நம்ம நாட்டில் இருந்திருக்கு, எப்போலேருந்தோ இருந்திருக்கு. அதனால தான் ஆதிசங்கரர் போனார், பெனாரஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ்க்கு முன்னாடி நின்று பேசி அவங்களுடைய ஸ்காலர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணார். ஆதிசங்கரர் டேட்டை பற்றி நம்ம பேசணும்னா 5th century AD ஃபிஃப்த் சென்ச்சுரி பிசின்னு வாங்க, மொத்தத்துக்கு 2500 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த பழக்கம் அந்த நாட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கே இப்போ இந்த காலேஜில் நம்ம பேசுகிறோம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், மா சாரதா தேவி, விவேகானந்தர், எங்களுக்கு அவங்ககிட்டேருந்து ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அவங்க எங்கங்க பெங்காலிங்க, அவங்கள பற்றி என்ன தமிழ்நாட்டில் இல்லைங்களா அப்படின்னு நம்ம எப்போது யோசிக்கலை. அறிவு, ஒழுக்கம், ஒரு பணிவு, இந்த மாதிரி தன்மைகள் கல்வியோடு சேர்ந்தால் தான் அழகு. பணிவும் கல்வியும் எப்பொழுதும் சேர்ந்து போகணும்.
அதனால அவ்வளோ ஞானம் இருந்தாலும் சிம்பிளில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சர் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு இப்பேற்பட்ட ஞானி எப்படி இருக்கார் பாருங்க. ஸ்ரீ அரவிந்தோ, நம்ம எல்லாரும் பாண்டிச்சேரி போகிறோம், அரவிந்தோ ஆசிரமுக்கு போகிறோம். அவருக்கு இருந்த பாண்டித்யம், ஸ்காலர்ஷிப், ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்கூல் ஆஃப் தாட், இந்தியன் ஃபிலாசபி, நம்மளோட திங்கிங், நம்ம பாஷை எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுனாலும் அவரை பற்றி தெரிஞ்சதுனால வந்தாங்க. இங்கே வந்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு படிக்கிறதுக்கு வந்தாங்க. ஹிஸ்டாரிக்கலி நாலந்தாவை பற்றி சொல்கிறோம், இன்றைக்கும் அது ஒரு சென்டராக வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்பேற்பட்ட படிப்புக்கு ஒரு சென்டராக இருந்ததா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த நாடு நம்ம நாடு. அதில் பெண் ஆண் வித்தியாசமே இல்லாமல் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுக்குற உதாரணம் என்ன, வேதத்துலேருந்து தான் கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம நாட்டில் எப்போதும் கேட்பாங்க. சங்க காலத்துலேயும் இருந்திருக்காங்க, சங்க இலக்கியத்துலேயும் நிறைய பெண்களை பற்றி பெண்களும் எழுதின கவிதைகள் இருந்திருந்திருக்கு. கார்கி மைத்ரேயி ரெண்டு பேரும் அவங்களுடைய வீட்டுக்காரர் ஆன ஒரு பெரிய ஒரு உபநிஷத் கர்த்தா அவரையே ஆர்குமெண்ட்ல எடுத்தவங்க. பயப்படல, நான் ஒரு பெண்ணு அவரை போய் கேட்கலாமா கேள்வின்னு கேட்கல, யோசிக்காம கேள்வி கேட்டாங்க. அதனால பெண்ணுக்கு எப்பொழுதும் ஒரு ஸ்தானம் இருந்திருக்கு நம்ம நாட்டில் எஜுகேஷன். இப்ப திருப்பி அதே நிலைக்கு நம்ம எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும். அதுல ஐ எம் வெரி பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ்ட், ஸ்டெம்ல நிறைய பேர் இருந்திருக்கீங்க, சயின்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டட், என்ஜினியரிங் ரிலேட்டட், மெடிக்கல் ரிலேட்டட்ல நிறைய பேர் நீங்க பட்டம் வாங்குறீங்க, ரொம்பவே சந்தோஷம். விமன் டோன்ட் கம் டு சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு, இன்னும் நிறைய பேர் வரணும். ஆனா இப்ப இங்க நிறைய பேர் அந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறது பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் லேர்னிங். நீங்க இன்னைக்கு பட்டம் வாங்குறது ஒரு கோர்ஸில் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அந்த லெவலுக்கு தகுந்த உங்களுக்கு டிகிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, பர்டிகுலர்லி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு வரவங்களுக்கு இது நான் சொல்ல தேவையில்லை, பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் கான்டெக்ஸ்டில் இதை டெஃபினட்டாக முன்வைக்க விரும்புகிறேன். நம்ம பட்டம் வாங்கிறது, ஒரு கோர்ஸில் முன் வர்றது, அதில் கோல்டு மெடல் வாங்கிறது, இதெல்லாம் லிட்ரஸியோட இண்டிகேஷன் தான். எனக்கு இதில் இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் அறிவு இருக்குது, ஆனால் அதோடு சேர்ந்து சில குணங்கள் இருந்தால் தான் நம்ம படிப்புக்கு அழகு வருது. அப்போ தான் யுவர் வைஸ் பர்சன், நாலெட்ஜபிள் பர்சன். இன்னைக்கு லிட்ரஸி மாத்திரம் நம்ம கையில் இருந்துருச்சுன்றதுனால, நான் பட்டதாரின்றதுனால எனக்கு உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, உயர்ந்த சிந்தனை இருக்குது, நாட்டுக்கோசம் நான் தியாகம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபவுண்டேஷன், இந்த காலேஜுக்கு ஃபவுண்டேஷன் போட்ட தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் கொடுத்தவர் அவினாஷி லிங்கம் ஐயா. கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாம் ஒரு எஜுகேஷன் கோசம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு. படிப்புக்கு அவ்வளோ, என் கிட்ட பணம் எவ்வளோ இருந்தாலும் அந்த பணம் எதுக்கு போகணும், படிப்புக்கு போகணும். ஒரு சொசைட்டியில் படிப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதன் மூலமாக வரக்கூடிய நாட்டு பிரஜைகள், மக்கள், அவங்க மூலமாக தான் அந்த நாட்டின் உயர்ந்த குணம் தெரியுது. தியாகம்ங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு குணம். அதில் நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் இப்போ சொத்து சேர்த்துட்டேன், ஆல் ரைட், நெக்ஸ்ட் ஒரு அஞ்சு ஜெனரேஷன் வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்திருந்தால் அவினாஷி லிங்கம் ஐயா எனக்கு ஸ்கூலே வச்சிருக்க மாட்டார், யூனிவர்சிட்டி வந்திருக்காது. இந்த நாட்டில் அந்த தியாகம்ங்கிறது எப்போதுமே ஒரு உயர்ந்த குணமாக நம்ம கருதுகிறோம். அதனால தான் அந்த காவிக்கு தியாகத்தோட ஒரு சேர்ந்த ஒரு ஒரு அட்டாச்மெண்ட். It denotes sacrifice. இந்த நாட்டில் எத்தனை பணம் சம்பாதிச்சு உயர்ந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சு இல்லை பிஸ்னஸ் நடத்தி எத்தனையோ பேர் ராஜா காலத்துலேருந்து மகாராஜா காலத்துலேருந்து இருந்திருந்தாலும் ஈக்குவலி எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேணாம், படிப்பு ஞானம், ஞானத்தை தேடிட்டு நான் ஹிமாலயாஸ்க்காவது போவேனே தவிர எனக்கு ஞானம் தான் முக்கியம்னு சொன்னவங்களும் ஈக்குவலாக இருந்திருக்காங்க. அதனால் ஒவ்வொரு குணத்துக்கும் அதுக்குரிய ஸ்தானம் இருக்குது, அதுக்குரிய நிலைப்பாடு இருக்குது, அதுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இருக்கத்தான் இருக்குது. அதனால் எல்லா படிப்பும் எல்லா ஞானமும் கிடச்சிரும்ன்றத எண்ணம் நம்மள முதல்ல இருக்கக்கூடாது. லைஃப் லாங் நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்டு தான். இன்றைக்கி நம்ம பட்டதாரியாக இருந்தாலும் இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறத வச்சு தான் நம்ம ஆஸ் அ பர்சன் உருவாகிறோம்.
த மேன் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஜெண்டர் நியூட்ரலாக நான் யூஸ் பண்ணுறேன், மேன் மேக்கிங் ப்ராசஸ், உமன் மேக்கிங் ப்ராசஸ், சிட்டிசன் மேக்கிங் ப்ராசஸ், எதுவாக இருந்தாலும் இன்னிலேருந்து நம்ம கற்றுக்க போகிறது நம்மளுடைய லைஃபுக்கு ரெலவெண்ட். இன்றைக்கி எனக்கு பட்டம் கிடச்சிடுச்சுன்றதோட முடியல, இப்போ தான் ஆரம்பிக்கிறது. யூ பீன் கிவன் த கப்பாசிட்டி டு டிசர்ன், யூ பீன் கிவன் த கப்பாசிட்டி டு நோ குட் ஃப்ரம் பேட், யூ பீன் கிவன் த கப்பாசிட்டி டு சீ டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், கருப்பு, வெள்ளை, கிரே, நீலம், எல்லாத்தையும் பார்க்கறதுக்குரிய திறமை உனக்கு கிடச்சிருக்கு. அது சயின்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் ஹியூமானிட்டேரியன் சப்ஜெக்ட்ஸ் எஜுகேஷன் ஹியூமானிட்டிஸாக இருந்தாலும் அந்த திறமையை உபயோகிச்சுக்கு நம்ம நாட்டுக்கு நம்ம சொசைட்டிக்கு என்னது நல்லதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஒவ்வொருத்தரும் அதனால் இனிமே கற்றுக்க போகிறத வச்சு தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு நாட்டின் குடிமகனாக ஷேப் ஆவீங்க. அதனால் இப்போலேருந்து நீங்கள் இன்னும் ஜாஸ்தி அப்சர்வெண்ட்டாக இருக்கணும். யாரை பார்த்து நம்ம கற்றுக்கணும், என்ன மாதிரி குணங்கள் கற்றுக்கணும், அதனால் நாட்டுக்கு என்ன நல்லதுன்றது யோசிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மள வளர்த்துக்கணும். நிறைய பெரியவங்க இருக்காங்க, நல்ல குவாலிட்டியோடு இந்த இன்ஸ்டிடியூஷன் நடக்குது. அதனால் நான் இந்த சாக்கில் இன்னொரு ஒரு உபதேசம் கொடுக்கறதுக்கு முன் உங்கள் முன்னாடி நிற்கலை. ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெண்கள் நல்ல டிகிரிஸ், நல்ல கோல்டு மெடல், பிஹெச்டி, ஹையர் எஜுகேஷனுக்கு இவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஃபார் த சேக் ஆஃப் த ஜாயிண்ட் செக்ரட்டரி ஹூஸ் இயர், ஐ சே அ ஃபியூ வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். மேம், ஐ எம் ஷுர் யூ ஆர் குவைட் இன்ஃபார்ம்ட் ஆஃப் ஹவு திஸ் யூனிக் இன்ஸ்டிடியூஷன் இஸ் க்ரூன் அப். Tamil Nadu has had a culture of big donors who have given enough and more for charity. And as a result of good charitable institutions, there have never been a shortage of girls going to higher education. I'm a product of one such an institution, and I can therefore say, in Tamil Nadu, education has always been given a high priority, particularly for girls. But it can of course be even better if we have the UGC looking at Tamil Nadu for many things which can be a far more flexible. There are several exemplary cases of how education has evolved in Tamil Nadu. I would honestly want the UGC to give a very open-minded look at the way in which several institutions have built up in Tamil Nadu, that many of them, after all, after such education, many of them are globally seen, girls in particular, globally seen in various fantastically frontier subjects. And as a result, I think they owe so much back to their institutions. I always feel that for my schools and colleges in Tamil Nadu. But more important is the fact that one system, one size fits all principle does not work well. If the UGC comes up with a set of rules and norms which is done in the broad interest of promoting education, it should also allow a certain degree of flexibility for the universities and institutions, or else institutions such as this can never fit into your one size fits all. I take the example of what Sri Meenakshi Sundaram ji, who belongs to the family of the founder of this institution, was mentioning. This institution does not take any capitation fee. It runs purely on the fee which is due. If they wish to have, for instance, a medical college, which of course strictly doesn't come only under you because it goes to the AICTE also, MCI, without capitation fee, if he wants to run a medical college, it's not going to be possible, and therefore they have not set up a medical college. Now, therefore, one size fits all doesn't work. However noble your thought is, I think it should be nobler in that there's some institution which doesn't want to collect capitation fee. Won't you allow them? The higher institutions, higher regulatory institutions in education, should be worried about the quality of what is imparted in a classroom, should be worried about the output of what comes out of a particular course, should look at the cohort's ability at the end of the day to be a good representative of that subject specialization, rather than look at
only fee and the formulations with which fees are collected. If capitation fee can be exempted, imagine we're asking for exemption of capitation fee. It shouldn't be there in the first place. What an irony that we have to ask for an exemption. And here is a college which wants to exempt them from taking capitation fee. No, but it's not permitted. Education's irony. And I'm sure, ma'am, you're using your good offices as Joint Secretary UGC to convey this message from this wonderful institution that capitation fee cannot be a subject of exceptions, it should be the norm. No capitation fee should be the norm. And I'm sure on behalf of all the girl students who are studying here and the future ones who love to be a medical doctor, you will convey this message forward. Now, I don't want to say anything about this, but I'm going to take time. You all have a great day. You all have a great day. You all have a great day. In the institution, இன்னும் நல்லபடியாக வளர்ந்து இன்னும் நிறைய பெண்களுக்கு, இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன் சொல்கிறதுக்கு, நிறைய பேர் நீங்கள் படிக்கிற பெண்கள் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் இன் தேர் ஃபேமிலின்ற செய்தி கிடச்சிது. இட்ஸ் எ வெரி வெரி டச்சிங் எக்ஸாம்பிள். சம் ஆஃப் தி கிராஜுவேட்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் தியர் டிகிரிஸ் ஆர் ஃபஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் இன் தேர் ஃபேமிலி. So this institution actually caters for that section of the society which otherwise would not have access for good quality education. So in the madri or mainmayana seve samugathukku seve seiyakudiya or institution a irukkudiya avinashalingam college ku enudaya nalvaazhthukal enakku indha vaaippu koduthadhukku romba nandri.